உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்க கோரி நடைபயண போராட்டம் நடத்தப்போவதாக பாரதிய ஜனதா கட்சி விவசாய அணி செயற்குழு கூட்டத்தில் அறிவிப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சி விவசாய அணி திருப்பூர் தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் தாராபுரம் பேருந்து நிலையம் பின்புறமுள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் எஸ் விவேகானந்தன் மாவட்ட விவசாய அணி மாநில தலைவர் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் போது திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் ஒரு வகித்தார் மற்றும் மாநில பொருளாளர் பார்த்தசாரதி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மவுனகுரு உள்ளிட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட பாஜக விவசாய அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் வெங்காயத்திற்கு அதிக மகசூல் விளைவித்த விவசாயிகளை கௌரவப்படுத்தி நினைவு பரிசு வழங்கப்பட்டது மேலும் கூட்டத்தின் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த கோரியும் மழை காலங்களில் அமராவதி ஆற்றிலிருந்து வெளியேறும் உபரி நீரை அருகில் உள்ள கிராமங்களில் குளம் குட்டை ஏரிகளில் தண்ணீரை தேக்கி வைக்க வழிவகை செய்ய வேண்டும் அப்பர் அமராவதி ஆறு திட்டத்தை செயல்படுத்தினால் திருப்பூர் திண்டுக்கல் கரூர் உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் உள்ள இருபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் தண்ணீர் கிடைக்கும் என கோரிக்கை வைத்தனர் தாராபுரம் நகராட்சி நிர்வாகத்தினர் வாய்க்காலில் கலக்கும் கழிவு நீர்களை தூய்மைப்படுத்தி மீண்டும் விவசாயத்திற்கு நீரை கொண்டு செல்ல வழிவகை செய்ய வேண்டும் குண்டடம் உப்பாறு அணைக்கு ஆடி ஆறு அணை திருமூர்த்தி அணை அமராவதி ஆறு போன்ற பகுதிகளிலிருந்து தண்ணீரை கொண்டு வருவதற்கு வழிவகை செய்ய வலியுறுத்தி வருகின்ற பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபயண போராட்டம் தொடங்க உள்ளதாக கோரிக்கையில் தெரிவித்துள்ளனர் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இந்த செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்துகொள்ள கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்